டூ மிஷன் வரைக்கும் ஒரு ட்ராவல் நான் பண்ணியிருக்கேன். அவரோட பக்கத்துலேருந்து மேஜிக்கை பார்த்துருக்கேன். அவர் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு சாங்கும் ஃபஸ்ட்டு ஃபேன் நான் தான். அதுக்கப்புறம் தான் வெளியே போயிருக்கு. ஸோ அவரோட கம்போஸ் ஃபிலிம்னு பார்த்துருக்கேன். இப்போது ஒரு ஃபேன் பாயாக அவர் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் தேவையில்லாமல் கூப்பிட்டீங்க மேலே. ஆக்சுவலி அவரை பற்றி நான் வந்து சொல்கிறேன். என்னென்னா நான் ஃபஸ்ட்டு படம் ரீல் வந்து ஆடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு, படம் ரிலீஸ் ஆகலை. ஒரு சின்ன பையன் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கேன். பட் அவர் அவ்வளோ ஒரு பெரிய ஹீரோ அஜித் சார் வச்சு படம் பண்ணுறாங்க. நான் ஒரு செகண்ட் ஃபிலிம் கம்போசர் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய படம் கொடுத்தாங்க. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு விஜய் சார் ஃபார் கிவிங் மீ கிரீடம். அதனால தான் நமக்கு ஒரு அக்கம் பக்கமும் பிடியில் எல்லாமே கிடச்சிது. ஆல் மை ஃபிலிம்ஸ் ஆர் மியூசிக், இஸ் மியூசிக் இஸ் அ பிக் ஸ்ட்ரென்த். அந்த அது வந்து ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு அவரோட பெரிய பாட் எல்லாத்துலேயுமே இருக்கு. அதாவது கிரீடத்துக்கு அப்புறம் தான் முழுமையான ஃப்ரீடத்தோட இவர் வந்து இன்னும் அதிகமான படங்களுக்கு கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. நாங்க ஃபர்ஸ்ட் பண்ண சாங் வந்து கனவெல்லாம் பழிக்குது அந்த சாங் தான் நாங்க ஃபர்ஸ்ட் பண்ணோம். ஜீவிட்டா ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்காரு. அப்போ அவருக்கு 17 வயசு, எனக்கு ஒரு 26 நினைக்கிறப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு கதை சொல்ல போகும்போது நீங்கள் நல்லா வருவீங்க, நீங்கள் நல்லா வருவீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ ஜீவியோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய கற்றுட்ருக்கேன் ஜீவியோட கான்ஃபிடன்ஸை பொறுத்த வரைக்கும். இஸ் ஆல்வேஸ் ஐ எம் அ ப்ரௌட் ஃப்ரெண்ட். இல்லை கண்டிப்பாக விஜய் சார் அஜித் சார் வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அப்படி பண்ணுறப்போ 17 வயசு தான் வரைக்கும் அவர் இசையமைக்கிறாருன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் பெரிய கைத்தட்டில் கொடுக்கலாம். விஜய் சார் விஜய் சாரை வச்சு பண்ண படத்துக்கும் எனக்கு தான் கொடுத்தாரு. ஆமாம், அது வர ஃபர்ஸ்ட் டைம் நான் விஜய் சார் கூட ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல மிகப்பெரிய கைத்தட்டில் கொடுக்கலாம். ஒரு சில நேரம் சொல்லுவாங்க இந்த காம்போ ஹிட்டுங்க அப்படின்வாங்க, அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த மேஜிக் பற்றியும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல வேணும். விஜய் அவர்கள், ஜீவி பிரகாஷ் அவர்கள், இந்த காம்போனால ஹிட்டு தான். இல்லை எனக்கு ரொம்ப அது பெருமையான விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீ கான்சர்ட்டில் என்னோட சாங் ஒரு 10 சாங் வச்சுருக்கு. ஸோ நான் கம்போஸ் பண்ணதில் அதில் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன். வெற்றிமாறன், சுதா கொங்குரா, நான் மூணு பேருமே வந்து அவரோட காம்போவில் ரொம்ப ஒரு காம்போ டைரக்டர்ஸ் நம்ம சொல்லுவோம், காம்போ சொல்லுவோம். ஸோ எங்கள் எல்லாருக்குமே சொல்லி சொல்கிறது தான், எங்கள் நாங்கள் பண்ண எல்லா சாங்குமே ஃபஸ்ட்டு அவர் கம்போஸ் பண்ண எடுத்துக்கிட்ட டைம்